அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சில எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது டைப் ரைட்டிங், ஸ்டெனோ இந்த மாதிரி நம்ம வந்து அடிஷ்னல் கோர்சஸ் படிக்கிறோம். இப்போ டைப் ரைட்டிங், ஸ்டெனோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங் போகையில் நமக்கு வந்து என்ன பண்ணும், கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அதாவது நார்மலாக ஒருத்தவங்க எடுக்கிற மார்க்குக்கும் நம்ம டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஒரு 10 மார்க் கம்மியாக எடுத்திருந்தால் கூட கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் தான் என்னது அப்படின்னா COA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸு. இந்த கோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு டைப்பிஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், மைக்ரோசாஃப்ட்டு, ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரியானதெல்லாம் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பண்ண தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி அதுக்கு வந்து அந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த டோட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வருஷத்தில் 2 தடவை நடக்கும். அதாவது டிசம்பர் மந்தில் ஒன்று, அதுக்கப்புறம் ஜூன், அதில் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை டைப் ரைட்டிங் எக்ஸாம் எப்படி 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த COA எக்ஸாமும் வருஷத்துக்கு 2 முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருடத்திற்கான தேர்வு வந்து டிசம்பர் மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இப்போ வந்து நமக்கு பார்த்தோம்னா செப்டம்பர் நடந்துக்கிறதுக்கு டிசம்பரில் அந்த எக்ஸாம் வரலாம். இந்த COA கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைப் ரைட்டிங்கில் ஜூனியராவது முடிச்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா. COA நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் தமிழ் லோயரோ அல்லது இங்கிலீஷ் லோயர் ஏதாவது ஒரு லோயர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் தான் COA கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த COA கோர்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அந்த குவாலிஃபிகேஷனோட எதையும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா COA அப்படின்றதையும் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு PA பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் போகிறோம் அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னே சொல்லி போஸ்டிங்லாம் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் போகையில் இந்த COA அப்படின்றது மேண்டட்டரி ஆயிடுது. ஆனால் இதை நீங்கள் முடிக்கலை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை படித்து மறுபடியும் அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே முடிச்சு வச்சுக்கிறது பெட்டர் தான் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிற காலத்திலேயே இதை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த COA எக்ஸாம் அப்படின்னு பார்க்கையில நம்ம வெளியில் விசாரிக்கையில பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் சரிங்களா. இந்த DCA இந்த மாதிரி படிக்கிற மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் இது. பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாகவே அப்ளை பண்ணலாம். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட் கேண்டிடேட்டாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் இந்த எக்ஸாமை, இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் மூலமாக எழுதலாம். ஸோ அப்படி டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் மூலமாக எழுதையில அந்த கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு புக் ஃபீ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபீஸஸ் வந்து கேட்பாங்க. அப்படி பார்க்கல நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வேரி ஆகுது இந்த ஃபீஸ். பார்த்தோம் அப்படின்னா 4000-6000 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இன்ஸ்டியூட்ஸில் கேட்குறாங்க. ஆனால் இதை நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் எழுதிடலாம். இதற்கு வந்து கொடுக்கக்கூடிய புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே, ஒரு கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்த்தாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு தேர்வாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கும் ஒரு புக்கு இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா COAக்கு ஒரு 2 புக்கு கொடுக்க போகிறோம். அந்த 2 புக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். அது வந்து தமிழ் மீடியம் தான் இருக்கும். அதுக்கு சில வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதாவது அந்த இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டரில் என்ன பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாகவும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 புக்கை வச்சு நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரைவேட் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அந்த கைட்லைன்ஸும் நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், எப்படி ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் தனி தேர்வராக நம்மளே எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த தேர்வுக்கான தொகை பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஒரு 540 ரூபா அந்த ரேஞ்சில் வைப்பாங்க சரிங்களா. இது கவர்மெண்ட்டுக்கே அந்த டோட்டு கேட்கக்கூடிய ஃபீஸு, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு இந்த COA எக்ஸாமுக்கு கவர்மெண்ட்டு கேட்கக்கூடிய ஃபீஸாக 540 வரும். அது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சலான் எடுக்கணும் அந்த டீட்டெயிலெலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ
அதில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? இதை நீங்கள் சில பேர் நினச்சிருக்காங்க இதை வந்து அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் மூலமாக மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, சரிங்களா, இதை வந்து நம்ம ப்ரைவேட் கேண்டிடேட்டாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறையா அமௌண்ட்டு சேவ் ஆகும். சரிங்களா? நிறையா டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்துருப்பீங்க, புக்கை கொடுத்து படிக்க சொல்லிடுவாங்க, அவ்வளோவா நடத்த மாட்டாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ கஷ்டமானது கிடையாது. சரிங்களா? சும்மா சில கைட்லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரில அப்படின்னா இப்போ நாங்கள் கொடுக்குற அந்த வீடியோ கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணிடறோம் அப்படின்னா அந்த ஐடியா கிடச்சிரும், எப்படி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரெண்டு புக்கு ப்ளஸ்ஸு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ், இந்த புக்கோட ப்ரைஸே பார்த்தோம் அப்படின்னா 450 வரும், கொரியர் சார்ஜஸ் ஒரு 50 ரூபீஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு புக்கு, ஒன்று வந்து தியரிக்காக கொடுக்கக்கூடிய புக்கு, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல். சரிங்களா? ஏன்னா இந்த COA எக்ஸாமே ரெண்டு பேப்பர் இருக்கக்கூடியது, ஒன்று தியரி ஒன்று ப்ராக்டிக்கல். ஸோ இந்த இதில் நம்ம ப்ராக்டிக்கலுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா புக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் புக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிப்பீட்டட் மாதிரி தான். சரிங்களா? மொத்தமே ஒரு 30 செட்டு 40 செட்டு தான் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு 4, 5, 3 அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்பாங்க ப்ராக்டிக்கல்ஸில். ஸோ அந்த செட்டு ஃபுல்லாமே நம்ம உங்களுக்கு அந்த புக்கிலேயே வந்துடும். ஸோ அப்போ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா இந்த COA எக்ஸாம் பார்த்தினா ஒரு டீட்டெயில். சரிங்களா? ஸோ அப்போ இந்த புக்கு ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து நாம் எவ்வளோக்கு பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெறும் 600 பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கை வச்சு நீங்களே படிச்சிடலாம். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில், அதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு கைட்லைன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 99 ரூபீஸ் நம்ம கேட்குறது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த COA புக்ஸ் ரெண்டு புக்கும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அனுப்பிடுவோம். ப்ளஸ் அந்த வீடியோ கிளாஸை சப்போர்ட் எங்கள் சைடுலேருந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா சில பேர் அந்த இன்ஸ்டியூட் மூலமாக தான் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு எப்பயுமே கொடுப்போம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும், கடைசி வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணுற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவோம். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் எங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த COA எக்ஸாமை நம்ம ப்ரைவேட் கேண்டிடேட்டாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். இந்த எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பரில் வரும். ஸோ இப்போருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம்னா தான் என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போவே நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு 2 மாதம் இருக்குது, அக்டோபர் நவம்பர் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் படிச்சிடலாம், ரொம்ப பேசிக்கான கோர்ஸ் தானே. ஸோ அதனால் இதை நீங்கள் ஜஸ்ட்டு அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கல ஒரு தடவை வாட்ச் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி செஞ்சு பார்த்தா போதும். சப்போஸ் அதுலேயும் எனக்கு புரியலை சார்னா நீங்கள் வீடியோ கிளாஸஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் சிஸ்டத்தில். சரிங்களா? ஸோ அப்போ இது மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆனால் இதுக்கு பேசிக்காக நான் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கணும், அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டு இந்த இயர் பிப்ரவரியில் எழுதினவங்க அல்லது போன வருடம் எழுதி யாராவது ஒருத்தவங்க ஜூனியர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த இது புக்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளில் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். நன்றி, வணக்கம்.